காசா மக்களுக்காக சைப்ரஸ் நாட்டில் இருந்து கடல் வழியாக உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான தேவை என்ன? அமெரிக்க அதிபர் பைடன் நெதன்யாகுவை பார்த்து சிகப்பு கோட்டை தாண்டிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதற்கு நெதன்யாகு தரப்பில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய வித்தியாசமான பதில் என்ன? பதிலை தாண்டி அவர் சில செய்கைகள்லாம் செஞ்சுருக்காரு, அதையும் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் கத்தார் அப்படிங்கிற நாட்டில் இருந்து ஹமாஸினுடைய அலுவலகமே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட போகுதா, இல்லை கத்தார்லேருந்து ஹமாஸ் வெளியேறுகிறார்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்க அதிபர், இப்போதைய அதிபர் இல்லை நவம்பர் மாதம் வரைக்கும் அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு நல்லா தான் பேசியிருக்கார். மக்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கார். பேசும்போது ஒரு ப்ரோ பாலஸ்தீன் நபர் ஒருத்தர், அதாவது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் வேகமாக பைடனுக்கு எதிராக சில வார்த்தைகளை சொல்கிறார். சொன்ன உடனே பைடனுக்கு திருப்பி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரோ பாலஸ்தீனர்களாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த முதல்ல குரல் எழுப்பினார்ல, அவரை பிடிக்கிறாங்க. அப்போது ஜோ பைடனுக்கு எதிராக ஜெனோசைடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். உடனே அவருடைய கைகள் பின்னாடி கூடி கட்டப்படுது, வாய்கள் பூட்டப்படுது, அவருடைய குரல் விலை நெரிக்கப்படுது, அவரை தூக்கிட்டு போகிறாங்க அமெரிக்க நல்ல உள்ளம் கொண்ட போலீஸ் அதிகாரிகள். இப்படி வந்து அமெரிக்கா மட்டுமல்ல, 2023 அப்படிங்கிற அந்த ஆண்டில் மட்டும் 4500 மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தது இந்த பாலஸ்தீனர்களுடைய தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி. ஏன்னா அவங்களுடைய தாய்னலும் மீட்கப்படணும் அப்படின்னு. ஸோ ஜெனோசைடு அப்படிங்கிறது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாகவும், இந்த ஜெனோசைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் நெதன்யாகு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் இப்போ பைடனுடைய காதுகளில் நேருக்கு நேராக ஒழிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. புர்கான் அண்டு பலாக் ஒன் ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகள் மூலிமா இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலினால ஹிஸ்புல்லால சேதங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடுவில் ஒரு ஒப்பந்தம்லாம் போடப்பட்டுச்சு. அமெரிக்கா தான் அதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுச்சு. ஸோ லெபனான் அண்டு இஸ்ரேல், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். காசாவுக்குள்ள, அதாவது ரஃபா எல்லைக்குள்ளே இஸ்ரேல் நுழையாத வரைக்கும் இங்கே ஹிஸ்புல்லாவினுடைய படைகள் இஸ்ரேலுக்குள்ளே நுழையாது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த செவி வெளிச்செய்தி. அந்த அக்ரிமெண்ட் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்ரேல் நகரங்கள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துகிறதும் லெபனான் எல்லைக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நடந்த தாக்குதலில் மொத்தம் 5 ஹிஸ்புல்லா வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வெளியாகிருக்கு. பொலிட்டிக்கல் நியூஸ் மேகசின் அதனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரான்ஸ் இப்போது பெருந்திரளாக களமிறங்கியிருக்கு. எங்கிருந்து அப்படின்னா, பால்டிக் பகுதியிலிருந்து கருங்கடலை நோக்கி கப்பலெல்லாம் திருப்புங்கடா, இந்த பக்கம் ஹவுதிகளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அங்கே இருக்கக்கூடிய போர்க்கப்பலையும் திருப்புங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் பெரிய அளவில் பரவிக்கிட்டே இருக்கு. இந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர் யாருன்னா பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான். அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக பேசப்படுது. ரஷ்யாவுக்கு எதிராக ஏன் அவர் பேசுகிறாருன்னா, உக்ரைன்லேயும் ரஷ்யா தான் போர் புரியுது, அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்கு காரணமும் ரஷ்யா தான் அப்படின்னு இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேசின விஷயத்தையும் பிரான்ஸ் அதிபர் பொருத்தி பார்த்து சில விஷயங்களை சொல்கிறார். கருங்கடலில் அடுத்த கட்டமாக பெரிய போருக்கு நம்ம தயாராகும், எல்லாரும் வாங்கடா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய போர்க்கப்பல் எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போகிறாரு கருங்கடலுக்கு. ஸோ பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானிடமிருந்து பெரிய அளவிலான ஆயுதங்கள் வாங்கிறதுலையும் ரஷ்யா அந்த ஆயுதங்களை சூப்பராக பயன்படுத்துறதுலையும் வேறு சில வழிகள் மூலியமாக ரஷ்யாவிடமிருந்து காசா பகுதிக்கு ஆயுதங்கள் தளவாடங்கள் நகன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும், ஃபியூச்சரில் ரஷ்யாவிடமிருந்து காசாவுக்கு பெரும் பகுதியிலான அந்த
ஆயுதங்கள் சப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பை ரஷ்ய அதிபர் முன்னெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் மேகசின் அதனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் ஃபியூச்சர் பிளானை இப்போவே தடுக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் இப்போ தன்னுடைய வேலையை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. ரமலான் ஒப்பந்தம்லாம் நிறைவேறாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ரமலான் டயத்துலையும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதை ஹமாஸும் விரும்பத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து எந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்னா சிஏஏவினுடைய தலைவர் வில்லியம் அவருடைய ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்குது, மொசாட்டினுடைய தலைவர் டேவிட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இவங்க பேசினதில் இருந்து சில விடயங்கள் வெளியில் லீக் ஆகிருக்கு. அப்படி அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் ரம்லான் மாதத்துலேயும் போருங்கிறது நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன தான் அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் உள்ளூராக வந்து இந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி போரை நிறுத்த விடாமல் தடுக்கிறாங்கல்ல. ஒரு புறம் அப்படி பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடக்கூடிய செயலை அமெரிக்கா செய்கிறதுனால இந்த சிஏஏ தலைவராகட்டும் மொசாட்டினுடைய உளவு படை இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, சும்மா வெறுமன பேச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெகுஜன பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக பார்க்க முடியுது. யூரோப்பியன் கமிஷனில் இருந்து உர்சுலா அவங்க சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னென்னா சைப்ரஸ் நாட்டில் இருந்து நம்முடைய காசாவுக்கு 216 நாட்டுகள் மைல் இருக்குது, இந்த கடல் அளவு இருக்குது. இதில் இருந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஏன் வந்து தரை வழியிலேயே ஈடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கடல் வழியாக வந்து கொடுக்கலாம், ஏன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் மீனவர்கள் தான். ஸோ கடல் வழியாக கொடுக்கும்போது எளிமையாக அந்த உணவுப் பொருட்கள் காசா மக்களுக்கு சென்றடையும். ஸோ இந்த ரஃபா கேட் அப்படிங்கிறதுலாம் தூக்கி போட்டுட்டு கடல் வழியாக கொடுத்துடலாமே மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உர்சுலா ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த கப்பல் புறப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. பசியிலையும் பட்டினியிலையும் தண்ணியின்றி வாடக்கூடிய அந்த காசா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வந்து கூடிய விரைவில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை இருக்குது. இந்த ஐடியாஸ்லாம் ஏற்கனவே இருந்தாலும் இது ஏன் அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. மக்களை வாட்டி வதச்சு அதே இடத்துல அவங்கள செயலற்றவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் 6 வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறது என்னுடைய டேபிளில் இருக்குது, பட் சைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் நெதன்யாகு அவர்களுடைய பிடிவாதம் தான். அவர் வந்து ரெட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எதை அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா பைடன் காசாவினுடைய ரஃபா ஏரியாவை மென்ஷன் பண்ணுறார். பட் அந்த ரெட் லைன் கோட்டை வந்து தாண்டணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகு ரொம்ப ஆசைப்படுறாரு, அதுக்கு வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத பைடன் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இந்த 10-page டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல பொருத்தி பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன அப்படிங்கிறது தெரியும். அமெரிக்கன் வார்ஷிப்பு மொட்டு மொத்தமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 36 ட்ரோன்கள் மூலிமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய வார்ஷிப் மீது தாக்குதல் நடத்துவதும் யூகே யூஎஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் படைகள் மொத்தமாக ஒன்றாக சேர்ந்து ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதும் இப்போ அதிகரிச்சிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மொத்தம் 64 ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க யூகே யூஎஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் படைகள். ஹவுதிகளிடமிருந்து மட்டகாசமான தாக்குதல்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஒரு புதியதொரு போர் வந்து செங்கடல் முழுவதும் வந்து ஆயுத களங்களாக கடல் முழுவதும் காணப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கடல் வளம் அப்படிங்கிறதும் கெட்டுப்போகக்கூடிய சூழல் இருக்கிறதா தான் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தெரியுது. ஏன்னா அந்த கப்பல் ஒன்று மூழ்கிச்சில், அந்த மூழ்கின கப்பல் வந்து அடுத்து வந்து பெரிய அளவிலான எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுருச்சு. இதனால் இயற்கையிலையும் பெரிய அளவிலான மாற்றங்கள் செங்கடல் ஏரியாவில் நிகழ்ந்திருக்கு. பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த செங்கடல் ஏரியா பாழ்பட்டு போகுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து ஹவுதிகளுக்கும் இருக்குது, உலக நாடுகளுக்கும் இருக்குது. இஸ்ரேலிய வீரர்கள் ஹமாஸிடம் அடி வாங்கி தெரித்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அந்த காட்சிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா வந்து எந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு தெரியல, திடுதுப்புன்னு பக்கத்தில் ஒரு குண்டு டமார்னு வெடித்தா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வெடிச்சத்தம் வந்து அப்படியே கேட்குது. அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க இஸ்ரேல் வீரர்கள். ஸோ இஸ்ரேல் வீரர்கள் ரொம்ப பயந்தாங்கொழிகளா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து செய்வன செய்வதற்காகவே ரெட்டை குடும்பிகள் வைத்துக்கொண்டு அவங்க இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஜியோனிஸ்ட்டுகள் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், பாவம் துப்பாக்கி வச்சு சுட தெரியாது. அந்த அப்பாவிகள்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து சுடுங்க சுடுங்கன்னா எங்கே போவாங்க பாவம். ஆயுதங்கள்லாம் அமெரிக்கா கொடுத்துருது, யூகே கொடுத்துருது, ஃப்ரான்ஸ் கொடுத்துருது, ஆனாலும் சரி இங்கிலாண்டும் சேர்த்து தான் கொடுக்குது. இருந்தாலும் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குன்னு சொல்லிட்டு சிறந்த ஆண்மகன் வேணும் இல்லை, அப்படிப்பட்ட ஆண்மகன்கள் வந்து இஸ்ரேலில் இல்லை, எல்லாம் பயந்தாங்கோழி பசங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது.
உசைன் பத்ரன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குற்றச்சாட்டை மறுத்திருக்கார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்ல குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் தானே அதை மறுக்க முடியும். கத்தாரில் 2006 பிறகு ஹமாஸுடைய தலைமையகம்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அலுவலகம் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு இடமளித்தது கத்தார் அப்படிம்பாங்க. நார்வே ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அந்த மத்தியஸ்தம் பண்ணுற வேலையெல்லாம். அதே மாதிரி தான் கத்தார் அரசு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹமாஸுக்கும் மற்ற உலக நாடு இஸ்ரேலுக்கும் இடையில வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கத்தார் என்ன சொல்கிறாங்க, போதும்ப்பா மத்தியஸ்தம் பண்ணது, கட்டுப்பாக இருக்குது எங்களுக்கு, நீங்கள் வந்து நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, அவங்களும் ஒத்துக்க மாட்டுறாங்க, அதனால் வந்து ஒன்று நீ வந்து உன்னுடைய நாட்டு மக்களை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பி எங்கே சீனாய் மகளை பக்கம் ஓடிடு, இல்லையா இங்கே என்னுடைய அலுவலகத்தை விட்டு காலி பண்ணு, இல்லையா போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தத்துக்கு வா, இதான் உனக்கு இருக்கிற மூணு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸை பார்த்து கத்தார் சொன்னதாக தகவல் வெளியாகிருக்கு. இது உள்ளூர நடந்த விஷயங்களை வெளியில் வந்து இப்படி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த உசைன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, அப்படிலாம் ஒரு பேச்சும் நடத்துக்கலை, கத்தார் எங்களை வெளியில் தான் போக சொல்லலை அப்படின்னு மறுப்பும் தெரிவிச்சிருக்கார். ஆனால் உசைன் என்ன சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேலுடைய நெதன்யாகு தான் தடையாக இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கார். வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் மொத்தம் 23,400 புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் இந்த அக்டோபர் 7 பிறகு நடந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த வெஸ்ட் பேங்க் ஏரியா, மேற்கு கரை ஏரியா இருக்குல்ல, அந்த ஆலிவ் மரங்கள் வந்து பாலஸ்தீன விவசாயிகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே இஸ்ரேலிய செட்டலர்ஸை உள்ளே கொடுத்து அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்து பாலஸ்தீனியர்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள், வெறும் வறண்டனெல்லாம் அந்த இடத்துல வந்து வீடுகள் கட்டி வாழக்கூடிய இஸ்ரேலிய செட்டலர்ஸ் வந்து பாலஸ்தீன மக்களை விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள், இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நல்ல ஒயிட் கலரில் வந்து வீடுகள் வந்து எல்லாமே அந்த நிலப்பரப்பு, அந்த மேப்பே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல முதல்ல வந்து வீடுகள்லாம் இருக்காது. இப்போ அக்டோபர் 7 பிறகு 23,400 வீடுகள் கட்டியிருக்காங்களாம். பைடனுடைய பேச்சுக்கு பிறகு வந்து நெதன்யாகு பேசியிருக்கக்கூடிய பேச்சையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பைடன் பேசியிருக்காரு அப்படின்னா அவருக்கு பதில் கொடுக்க வேண்டியது நெதன்யாகுனுடைய கடமை தானே. ஃபோன் பண்ணால் தான் அட்டன் பண்ணாமல் வந்து தவிர்க்க முடியும். அதற்கு அமெரிக்கா சைட்லேருந்து பயங்கர டோஸ் விட்டுருக்காங்க நெதன்யாவுக்கு. அதற்கு பிறகு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 13,000 ஹமாஸ் வீரர்களை சுட்டு கொன்றுள்ளோம், எங்களிடத்துல இருந்து இழப்புகள் வந்து 400-500 இழப்புகள் தான் ஆயிருக்கு, அப்போ யாருக்கு அதிக சேதம், யார் இந்த இடத்துல வெற்றியாளர் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் பைடன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இப்போது வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பொய்யான டேட்டாக்களை நெதன்யாகு தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கார். இஸ்ரேல் தரப்பில் பயங்கர சேதம், அது மட்டும் இல்லை அவங்களால் போர் புரிய முடியலைன்னு சொல்லிட்டு நாட்டோவினுடைய வீரர்களை எப்படி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான பிளானை ஏன் நீங்கள் இஸ்ரேலுக்கு வந்து பரிந்துரை செய்யக்கூடாது, நாட்டோ வீரர்கள் 100,000 பேர் இருக்காங்கல்ல அதில் கொஞ்சம் பேரை எங்களுக்கு ஏன் அனுப்பக்கூடாது, எங்களுடைய சிறந்த ஆன்மகன்கள்லாம் பாவம் ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க சண்டை போட வழி இல்லாமல், நேட்டோ படை வீரர்களை கொடுத்து உதவுனீங்கன்னா நாங்கள் போரில் ஜெயிச்சிருவோம்லன்னு சொல்லிட்டு நெதன்யாகு கேட்கக்கூடிய அந்த நிலையும் வந்து இப்போ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா போர் புரிகிறதுக்கு இஸ்ரேலில் ஆள் இல்லை, அதனால் நேட்டோ வீரர்களை அவர் கேட்குறதாகவும் செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பான அடுத்த கட்ட அப்டேட் அப்படிங்கிறது நம்முடைய வீடியோக்களில் அடுத்தடுத்து வரும் அந்த காட்சிகளும், அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.